Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சேப்பக்கிழங்கு வறுவல். சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சேப்பக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்துட்டேன். மிஸ் சேப்பக்கிழங்க ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேன்ல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பக்கிழங்கை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால இந்த கிழங்குல இருக்க வளவளப்பெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தேனால் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா ஈவனாக கிழங்குல மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.